ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஃபேக்ட் மூட்டை நான் உங்கள் கார்த்திக் ஸோ இன்னிக்கான வீடியோ வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் ஸோ எதை பற்றி எப்படினு கேட்டிங்கன்னா லைஃப்பில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை ரீச் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே நான் வந்து லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணேன் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் வந்து நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இல்லை நான் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் இல்லை இருக்கிற பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மூணு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நான் கற்றுக்கிட்டது உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ நான் வந்து பர்ஃபெக்டாக அதுலேருந்து நான் வந்து மாஸ்டர் பண்ணணும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது பட் ஆனால் ஐ நோ த வே நான் இந்த மாதிரி இருந்தால் என்னால் அது வர முடிஞ்சுது அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்துட்டு இருக்க நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சில சேலஞ்சஸ் வரும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த சேலஞ்சஸ் வந்து பெருசாகவும் இருக்கலாம் இல்லை சின்னதாகவும் இருக்கலாம் நீங்கள் பெரிய மனுஷனாக இருந்தால் பெரிய லெவலில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லை என் லெவலே இதுதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலஞ்சஸ் அவ்வளோதான் இருக்கும் ஸோ இதுக்காக லைஃப்பில் சேலஞ்சஸ் வந்து நமக்கு வருது அப்படின்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பில் கொண்டு போகிறதுக்கு தான் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்த சேலஞ்சஸ் நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மென்டலாக ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் கான்ஃபிடண்டான பர்சன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது என் கான்ஃபிடண்ட் வந்து பில் பண்ணதே வந்து என்னோடய சேலஞ்சஸ் தான் ஸோ நான் வந்து எப்போ வந்து ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வருதோ அந்த சுச்சுவேஷனில் என்கிட்ட சொல்லிக்கிறது என்னென்னா இந்த சுச்சுவேஷனை நம்ம மாற்ற முடியும் கண்டிப்பாக நம்ம மாற்றுவோம் அதில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் என்னன்னா சேலஞ்சஸ் என்கிட்ட நீங்கள் த்ரோ பண்ணாலும் அதை நான் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு என்ன தான் சஃபர் ஆனாலும் அதை தாண்டி என் லைஃப்பில் நல்லா பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுன்ற மைண்ட் செட் எப்போவுமே என்கிட்ட இருந்திருக்கு ஸோ இதுதான் என் கான்ஃபிடன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு ஸ்டேபிளான லெவலில் வச்சிருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்களில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அது மூணு பாயிண்ட்ஸாக பிரிச்சுருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பீங் ஹானஸ்ட் அபவுட் யுவர் பொட்டன்ஷியல் அதாவது நீ என்ன செய்ய முடியும் உன்னால் எது உனக்கு எது வரும் வராது அப்படின்றதுல நீ தெளிவாக உண்மையாக இருக்கணும் உனக்கு இது வராது அப்படின்னு உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அது வெளியே போய் இங்கே பாரு எனக்கு இந்த விஷயம் வராதுன்னு இன்னொருத்தருக்கு சொல்ல தேவை பட் உனக்கு அதை நீன்னு சொல்லிக்கணும் எனக்கு இந்த விஷயம் வந்து சரியா வராது இல்லை இந்த விஷயத்துல வந்து வீக்கா இருக்கேன் ஸோ இதை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு எப்போ நீ ஹானஸ்டா உன்னோட தகுதி உன்னோட பொட்டன்ஷியல்ல வந்து ஹானஸ்ட்டாக இருக்கியோ உண்மையா இருக்கியோ அப்பதான் நீ வளர முடியும் இல்லை நான் வந்து சரியான மனுஷன் நான் தவறே செஞ்சதில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஊடகமே அது நம்பினாலும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களை வளர்க்குறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பி ஹானஸ்ட் ஆன் யோர் பொட்டன்ஷியல்ஸ் ஓகே நான் சொல்லக்கூடிய ரெண்டாவது பாயிண்ட்டை எத்தனை பேர் அக்ரி பண்ணிக்க போறீங்க அப்படின்னு தெரியல ஸோ உங்களோட சரௌண்டிங்ஸ் இருக்கு இல்லையா ஸோ உங்களை சுற்றி இருக்க மக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் இல்லை உங்களோட ஃபேமிலி ஆகட்டும் இல்லை நீங்கள் யார்கிட்டலாம் பேசுகிறீங்க யாரோட சுற்றி இருக்கீங்க அப்படின்றது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது ஸோ உங்கள் கேரக்டர் உங்கள் பெர்சனாலிட்டி எல்லாத்தையும் டெவலப் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான் ஸோ உங்கள் சரௌண்டிங்ஸை ஒரு லெவலுக்கு நீங்கள் மெச்சூர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கு உங்கள் சரௌண்டிங்ஸ் அப்படின்னா உங்கள் சரௌண்டிங்ஸை மாற்றக்கூடிய தகுதி வந்து வளர்த்துக்கோங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு சுற்றி இருக்க பர்சன்ஸில் யார் டாக்ஸிக் யார் உண்மையாக இருக்கா அப்படின்ற அந்த பகுத்தறிவு வந்து நீங்கள் இந்த ஏஜில் கண்டிப்பாக வளர்த்துக்கணும் ஏன்னா அது ரொம்பவுமே கை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்கில்லு ஸோ அந்த மாதிரி டாக்ஸிக்கான பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தாண்டி எப்படி நம்ம வந்து வர முடியும் வாழ முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்கள நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் லைஃப்பில் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைக்கணும் ஸோ அப்படி குறைக்கும் போது நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது அண்ட் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசினாலே தெரியும் அப்படின்னு நிறையா கொஸ்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஸோ அது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சரௌண்டிங்ஸ் தான் உங்களே டிசைன் பண்ணது உங்கள் என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களை சுற்றி இருக்கவங்க எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மூணாவது ரொம்ப க்ரூஷலான விஷயம் என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா நோயிங் யுவர் செல்ஃப் நான் நோயிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படின் அப்படின்றது இந்த ஃபிசிக்கல் பாடியோ இல்லை வந்து உங்களோட கேரக்டர்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது நோயிங் யோர் செல்ஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேச இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எக்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது ரீச் ஆகிறதுக்கும் பட் ஏன்னா நான் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா ஒரு தாட்ஸ் வந்து இருக்கும் இவன் என்ன பேசுகிறான் வாய்ஸ் எப்படி இருக்குது இல்லை உங்களோட சிந்தனையை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ இந்த சிந்தனைகள் எல்லாம் தாண்டி அதை தாண்டி உங்களுக்குள்ளே உங்களை திரும்பி உங்களை பார்க்கும்போது ஒரு ஒரு அமைதியான ஒரு பக்கம் இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் இல்லைனா சோல் இல்லை ஸ்பிரிட் எப்படி வேணா சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு திங்கிங் இல்லை எந்த விஷயமே கிடையாது இது ஒரு எம்ட்டியான விஷயம் ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்க லைஃப்ல நீங்க பிறந்ததுலேருந்து இறக்கற இறக்குற வரைக்கும் இருக்க போது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போனால் நம்ம வந்து நமக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்குது யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்ற ஒரு பிடிப்பு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ உங்களே நீங்கள் அந்த ஒரு செல்ஃபை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய எல்லா நபர்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் என்ன தான் கேரக்டர்ஸ் மாறலாம் நேச்சர் மாறினாலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தானாக தெரிய வரும் ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ நீங்கள் மற்றவங்கள உங்களே மதிக்கிற மாதிரியே மற்றவங்களை ஈஸியாக மதிக்க முடியும் அண்ட் ஒரு போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் வந்து மேன் ஸோ உங்க கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுனாலே மற்றவங்கள நெகட்டிவ்வாக இல்லை டாக்சிக்காக என்ன சொன்னாலும் சரி அது உங்களை எந்த விதிலையும் பாதிக்காது பிகாஸ் யூ கேன் நோ யோ செல்ஃப் நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதுதான் நான் வந்து இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுற ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்திங்கனா தாட்டும் இது தான் ஸோ இதோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அந்த விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவை உங்களை பார்க்குறேன் பை